ஹாய் மக்களே, இது உங்கள் ஜோ. வெல்கம் டு another program of blah blah with Joe. மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to do a scene study. அது என்னென்னா, இப்போ ஒரு படத்துலேருந்து நம்ம ஒரு சீன் பார்க்க போகிறோம், அதை அனலைஸ் பண்ண போகிறோம். அது எப்படியெல்லாம் நடிச்சிருக்காங்க, என்னெல்லாம் இமோஷன்ஸ், வாட் ஐ ஃபெல்ட் வென் ஐ சா த சீன், அது மாதிரி விஷயங்களாக பேச போகிறோம். இது எந்த சீன் பார்த்தீங்கன்னா, கண்டுகொண்டேன் படத்தில் வந்துட்டு, இது கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் மாதிரி. ஸோ இந்த சீனில் என்னென்னா, ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. ஐஸ்வர்யா அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இல்லைங்க, நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மம்முட்டிக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் நடக்கிற ஒரு சீன் இது, சரிங்களா? ஓகே, இந்த சீனை நம்ம பார்ப்போம், அது கூட நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இட். முதல்ல போய் பாலாக்கிட்ட மன்னிப்புகள். இல்லை இல்லை, எப்பவுமே இப்படித்தான், திரும்ப திரும்ப அடி வாங்கிட்டு இருக்கேன். இந்த வாட்டி யாரு, கவிதை சொல்றவனா இல்லை ஆர்கெஸ்ட்ராவில் தபல வாசிக்கிறவனா? எல்லாம் இந்த அழகு இளமை இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திரும்பி பார்க்க ஆள் இருக்காது. நீங்க இருப்பீங்க. என்ன சொன்ன? நிஜமா சொல்லுங்க, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? சொல்லுங்க. வினோதுக்கு என்ன குறைச்சல், அழகு இல்லையா, அறிவு இல்லையா, ரெண்டு கால இருக்கு. நான் கேட்டது என்ன, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? பின்ன இவனை விட பொருத்தமானவன் உனக்கு எவன் வருவான்? கிடைச்சாச்சு. யாரு? எனக்கு தேவை பாட்டு பாடுற போல பிளேயர் இல்லை, எனக்கு வேண்டியது நீங்க. கருணையும் காதலையும் போட்டு குழப்பாத. தெளிவா இருக்கேன், இதுவரை எத்தனையோ விதத்துல உங்க மனசை புண்படுத்திருக்கேன், ஏதேதோ பேசியிருக்கேன், உங்களை புரிஞ்சுக்காம நடந்திருக்கேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு அன்பதான் கொடுத்திருக்கீங்க. இந்த அளவுக்கு குழப்பமாகும் நான் எதிர்பார்க்கல. மனசுல இருக்கிறத என்னைக்காவது சொல்லிதானே ஆகணும். அன்னைக்கு நீங்க தம்புரா கொடுத்ததை நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். Guys, see, இதோட ஒரு ஸ்லைட் பேக்ரவுண்ட் ஒன்று இருக்குல்ல, இது மாதிரி என்னன்னா, மம்முட்டி முன்னொரு டைம்ல ஐஸ்வர்யா பார்த்து சொல்லியிருக்காங்க, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உனக்கு காதலிக்கிறேன்னு அப்போ ஒன்று சொன்னார். ஆனால் ஐஸ்வர்யா அப்பா அந்த டைம்ல சொன்னார், எனக்கு உங்கள் மேலே இருக்கிறது காதல் கிடையாது, வெறும் கருணை தான். ஏன்னா நீங்கள் ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன், கால எழுந்தவர், சம்மான் ட்ரவுனிங் இன் ட்ரிங்கிங், அதால் எனக்கு உங்கள் மேலே ஜஸ்ட் பரிதாபம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சி, நார்மலாகவே அப்படி தான், எங்கள் வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டயே போய் சொல்கிறோம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது, பதிலுக்கு அவங்க நம்மக்கிட்ட உங்களை பிடிக்கலன்னு சொன்னால் கூட பிரச்சனை இல்லைங்க, அதில் ஒன்றுமே இல்லை, பெருசாக நம்ம எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் இட்ஸ் ஈச் இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ் டு வெதர் லைக் சம் ஒன் ஆர் நாட், சரிங்களா? பட் அதே டைமில் யாராவது நம்மளை பார்த்துட்டு, இல்லைங்க எனக்கு உங்கள் மேலே வெறும் ஜஸ்ட் பரிதாபம் தான் இருக்குது, ஐ பிட்டியூன்னு சொல்லும் போது, வி டேக் இட் ரியலி ஹார்ட். அது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பிகாஸ் வாழ்க்கையில் நோ ஒன் வுட் வாண்ட் பிட்டி ஃப்ரம் சம்வன், சரிங்களா? அது மாதிரி இங்கே மம்முட்டிக்கு வந்துட்டு இது ஐஸ்வர்யா வந்து சொன்னப்போ, ஐ மீன் ஃபர்ஸ்ட் அந்த டைம் சொன்னப்போ, எனக்கு வெறும் பரிதாபம் கருணை தான் உங்கள் மேலே சொல்லும் போது, ஹி டுக் இட் ரியலி ஹார்ட். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் கூட ஹீ ஸ்டில் லவ்ஸ் ஹர், அவங்கள எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணல, அவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு வென் ஐஸ்வர்யா அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் அண்ட் வென் ஷீ கம்ஸ் அண்ட் டெல்ஸ் இன் தட் ஐ லவ் யூ, அவருக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு, ஐ மீன் நார்மலாக ஹீ ஷுட் ஹவ் பீன் ஹாப்பி, ரைட்? அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதை ஐ லவ்னு சொல்லும் போது, பட் அவருக்கு வந்துட்டு பயம், பிகாஸ் அவருக்கு மறுபடியும் இன்னும் மறுபடியும் நம்ம ஹர்ட் ஆகிடுவோமோன்ற ஒரு பயம், அதனால தான் அவர் வேணா வேணாம்னு சொல்கிறாரு ஐஸ்வர்யா கிட்ட. இல்லை இல்லை, நீ யூ கன்ஃபியூஸ் நவ், நீ கருணையும் காதலையும் போட்டு குழப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அது பியூட்டிஃபுல்லாக அது சொல்கிறாரு. ஹி டசன்ட் வாண்ட் டு டேக் தட் அக்செப்ட் தட் லவ், ஹீ இஸ் கேட், ஹீ இஸ் ரன்னிங் அவே பிகாஸ் ஹி டசன்ட் வாண்ட் டு கெட் ஹர்ட் அகேன். அதுதான் இங்கே வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த சீனில் சொல்கிறேன். பட் ஐஸ்வர்யா இஸ் ட்ரைங் டு கன்வின்ஸ் ஹிம், அது வந்துட்டு இல்லை, நவ் ஐம் ப்ரிட்டி கிளியர் தட் வாட் ஐ வாண்ட் லைஃப். இதை கண்டி பண்ணுவோம், கொஞ்சம் கூட கிளியராக நம்மளுக்கு புரியுது. இன்னைக்கு நான் பாடுறது ஏன் உயிரோட இருக்கிறது எல்லாமே உங்களால பாலா. தினமும் நான் சண்டை போடுவேன், வெறுப்பேத்துவேன், கோவப்படுவேன், தலையை பிச்சுக்க வைப்பேன். ஆனாலும் இப்போ கூட பாருங்களேன், அவர் வந்துட்டு பின்னாடி அப்படியே தள்ளி நிற்கிறார். ஏன்னா ஹி இஸ் இவன் ஸ்கேர் டு பி க்ளோசர் டு ஹர், ஹி இஸ் ஸ்கேர் தட் ஹீல் கிவன் டு ஹிஸ் இமோஷன்ஸ். ஆப்வியஸ்லிங்க, வென் சம்மன் இஸ் தேர் ரைட் ஸ்டாண்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, த கேர்ள் யூ லவ் ஹூ இஸ் ப்ரொஃபஸிங் ஹர் லவ் யூ,
you would want to definitely hug her and say yes I love you don't solla thonum but he is refraining from it he's getting is finding it very hard to refrain himself adala and the poster kuda parangle sevthodama pinnadi appadi balli sevathla ottiyar mari ottidar because he doesn't want to give into his emotions yet analu na santoshama irpen karanam iniki ullukulla irukra alagiyum paakra pakku enak vandach என்ன இருக்கு ஆனா எனக்கு நீங்க தான் வேணும் வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு சீக்கிரமா பதில் கிடைக்கிறது இல்லை நான் இதுக்கு ராணுவத்தில் சேர்ந்தேன் காலை எழுந்தேன் குடிச்சேன் உன்னை சந்திச்சேன் உன் மனசை புரிஞ்சுக்காம இன்னொருத்தனை கூட்டிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் இதெல்லாமே இந்த பச்சைக்கண் தேவதையை கொடுக்கிறேன் பத்திரமா பார்த்துக்கன்னு கடவுள் எங்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு இந்த டைலாக் இல்லைங்க இப்போ மம்முடி சொன்னார்ல வாழ்க்கையில் நிறைய கேள்விகளுக்கு சீக்கிரமாக பதில் கிடைக்காதுல்ல சி நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல ஸோ என்னோட ஒரு சீன் ப்ராக்டிஸ்க்காக இந்த சீன் எடுத்து வச்சு ஐ தாட் இந்த சீனை பார்த்துக்கப்புறம் ஐ தாட் ஓகே சிம்பிள் டைலாக்ஸும் சிம்பிளாக இருக்கே ஈஸியாக சொல்லிடலான்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுங்க ட்ரஸ்ட் மீ கடைசி வரை இந்த சீனால் நடிக்க முடியாமல் போச்சு சீன் பார்க்கறதுக்கு மட்டும்தாங்க சிம்பிளாக இருக்குது அந்த இமோஷனுக்குள்ளே பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு கொஞ்சம் சி நடிப்புன்றது அப்படி தாங்க அனுபவங்கள் தேவை அனுபவங்கள் இல்லாமல் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இது மாதிரி அனுபவங்கள் இருக்க வாழ்க்கையில் எனக்கும் இருக்குது அனுபவங்கள் பட் இந்த ஒரு சீனோட ஒரு மீட்டரை பிடிக்கிறது வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் இதை வந்து நடிக்கிறதுக்கு அந்த டைலாக் அது இமோஷனோட பிறகு தென் ஐ ரியலைஸ் சம்திங் சி ஈச் பர்சன் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல் மம்முட்டி மாதிரி கண்டிப்பாக என்னால் அந்த டைலாகை அதே அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டிப்பாக டெலிவர் பண்ண முடியாது ஏன்னா அது அவரா பண்ண ஸோ ஹியர் ஐ எம் ட்ரைங் டு மிமிக் மம்முட்டி ஸோ தட் இஸ் நாட் தி அப்ரோச் ஐ ஷுட் பி டூயிங்றது எனக்கு அப்புறம் புரிஞ்சு இதை வேறு மாதிரி என்னோட ஓன் ஸ்டைலில் நான் இது பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுவேன்றது பண்ணி பார்த்தேன் பிகாஸ் திஸ் இஸ் சச் எ பியூட்டிஃபுல் சீன் இது பார்த்துக்கிறீங்களா கடைசியில் எங் ஐஸ்வர்யாவை எங்கே பிடிக்கணும் எங்கே தொண்டு தலையில் தோடுறதுக்கும் யோசிக்கிறாரு ஆன் ஹர் ஷோல்டர்ஸ் சி தட் இஸ் த ரியல் இமோஷன் தட் கம்ஸ் அவுட் வென் யூ ஆர் இன் லவ் தட் பர்சன் இஷ் அண்ட் வென் யூ ரியலைஸ் தி அதர் பர்சன் இஸ் ஆல்சோ லவ் வித் யூ ஐ மீன் அதை சூப்பராக நடிச்சு காட்டியிருக்காங்க மம்முட்டி இஸ் டன் அமேசிங் ஜாப் தென் இஸ் அ வெட்டரன் அவர் எவ்வளோ லவ் சீன்ஸ் இது பண்ணியிருப்பார் பட் ஈச் டைமில் அவர் காட்டுற அந்த லவ் இன் டிஃப்ரெண்ட் மூவிஸ் எவ்வளோ படங்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்காரு பட் ஈச் டைம் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது த வே எக்ஸ் இட்ஸ் நாட் மொனாட்டன்ஸ் எல்லாம் வி உட் ஹவ் பீன் இஃப் இட் வாஸ் த சேம் நா வி உட் ஹவ் பீன் திஸ் ஹாப்பி அபவுட் இட் பட் இங்கேயும் வந்துட்டு செம்ம பியூட்டிஃபுல்லாக அவர் வந்துட்டு இது கண்டிப்பாக இவர் தான் ஐ மீன் ஐ அம் ஐ டோன்ட் திங்க்ஸ் டேரக்டர் இவர்கிட்ட இப்படி நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேன் இவராக தான் அது டெலிவர் பண்ணியிருப்பார் இந்த ஒரு சீன்க ட்ரஸ்ட் மீ இந்த படத்தில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் நான் சொல்லுவேன் ஃபார் சி திஸ் மூவி இஸ் ஆக்சுவலி தி அடாப்டேஷன் ஆஃப் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி பை ஜேன் ஆஸ்டன் அந்த ஒரு புக்லேருந்து எடுத்த ஒரு படம் தான் இது கண்டுகொண்டேன் சரிங்களா அண்ட் ட்ரஸ்ட் மீ இது செம்மையாக பண்ணியிருக்காங்க இந்த சீன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி இது ஸோ எஸ் ஐ ஹோப் யூ கைஸ் ஆல்சோ லைக் மை ரியாக்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் சீன் இது இன்னும் நிறைய நிறைய பேசணும்னு எனக்கு இருக்குது பட் வீடியோ ரொம்ப பெருசாக போய்டுன்றதுக்காக இது போகிறேன் எனிவே கைஸ் அண்ட் ஐ மீட் யூ கைஸ் இன் அனதர் வீடியோ லைக் திஸ் இஸ் யோர் ஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிளா பிளா விஜோ பாய்